ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு பிஞ்சுக்கரங்கள். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ விளையாட்டு உலகம் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஏற்கனவே 4 விளையாட்டுகள் நம்ம என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற விளையாட்டு என்ன அப்படின்னா, கண்டுபிடி காரணம் கூறு. அது என்ன குட்டீஸ், கண்டுபிடி காரணம் கூறு, அது என்ன அப்படின்றத இந்த விளையாட்டு கூடாரத்துக்குள்ளே போய் நம்ம என்னன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க குட்டீஸ். எல்லா வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்கள் மொபைலுக்கே வந்துடும். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். இங்கே நம்மளுடைய மிக்கி மவுஸ் மாமா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். பொருத்தம் இல்லாதவற்றை கண்டுபிடிங்க, காரணம் என்னன்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், நம்மளுடைய மிக்கி மவுஸ் மாமா நம்மள்கிட்ட உள்ளே இருக்கிறதுல எதெல்லாம் பொருத்தம் இல்லை அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க, காரணம் என்னன்றதை சொல்லுங்கள், இந்த விளையாட்டில் ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உள்ளர போய் எதெல்லாம் பொருத்தம் இல்லாதது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பொருத்தம் இல்லாதது அப்படின்றத உங்களால் யூகிக்க முடியும். ஓகே குட்டீஸ், வாங்க இப்போ கூடாரத்துக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், இந்த அண்ணனும் அக்காவும் அந்த கூடாரத்துக்குள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், அவங்க வந்து என்ன பொருத்தம் இல்லாதது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்களாம், நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாங்க நம்மளும் போய் முயற்சி செய்து பார்க்கலாம். பாருங்க குட்டீஸ், இதுதான் அந்த படம். இந்த படத்தில் என்ன பொருத்தம் இல்லாதது இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த படத்தை, அதாவது இந்த விளையாட்டின் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றத முதல்ல கவனிக்கணும். அதாவது எந்த ஒரு படமாக இருந்தாலும் நம்ம உற்று நோக்கி கவனிக்க கற்றுக்கணும். எதை பார்த்தாலும் உடனே இதுதான் அப்படின்றத நம்ம நம்பிடக்கூடாது. அந்த படத்தில் என்ன இருக்குது, அதற்கு என்ன காரணம், இது உண்மையா இல்லை இது தவறாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சரியா குட்டீஸ், இதில் இருக்கிற படங்களை நீங்கள் ஒரு 5 நொடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 5 நொடிகள் நீங்கள் கவனமாக இந்த படத்தை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா என்னென்ன உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுது அப்படின்றத சொல்லுங்கள் குட்டீஸ். நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. நல்லா கவனமா பாத்தீங்களா குட்டீஸ், உங்களுக்கு என்னென்னலாம் வித்தியாசமா தெரியுது சொல்லுங்க. சூரியன் டீச்சர். சூரியன் வித்தியாசமா தெரியுதா? என்ன இதுல வித்தியாசம் இருக்கு? சூரியன் பகல் நேரத்துல இருக்கும் தானே? அது இல்ல டீச்சர், சூரியன் இருக்கு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா வவ்வால் எல்லாமே தலைகீழா தான் தொங்கிட்டு இருக்கு. இங்க நேரா இருக்கு. இன்னொன்னு, பகல் நேரத்துல வவ்வால் வந்து கண் தெரியாது, வவ்வால் சுற்றி முற்றி பார்க்காது இல்லையா? இரவு நேரத்துல தானே டீச்சர் உங்க வவ்வால் முழிச்சிருக்கும். அருமை அருமை, பாராட்டுக்கள், அழகா சொன்னீங்க. பகல் நேரத்தில் வவ்வால்கள், அதுவும் மரத்தில் இருக்கும்போது வவ்வால் வந்து தலைகளாக தான் தொங்கிட்டு இருக்கும் இல்லையா? இதில் நேராக தொங்கிட்டு இருக்கு. மிகச்சரியாக சொன்னீங்க. அடுத்து வேற என்ன உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது? இங்கே பாருங்க டீச்சர், நத்தை எல்லாம் பறக்குது. நத்தை எப்படி டீச்சர் பறக்கும்? அருமை, அழகு சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா நத்தைகள் வந்து பறக்காது இல்லையா? நத்தை வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய, தரையில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு உயிரினம். அதை போய் இங்கே பறக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? இது இங்கே பொருத்தம் இல்லாதது. வேற என்ன உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. அருமை அருமை, என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க? அருமை, பாராட்டுக்கள், ரொம்ப அழகா கவனிக்கிறீங்க, அழகா பார்த்து சொல்றீங்க. பாத்தீங்களா, தொடர் வண்டி எப்பயாவது சாலையில போய் நீங்க பாத்திருக்கீங்களா? தண்டவாளத்துல தானே போகும். இங்க அது பொருத்தம் இல்லாம கொடுத்திருக்காங்க. வேற என்ன இருக்குன்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. டீச்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? இங்க பாருங்களே டீச்சர், இங்க ஒரு பூனைக்குட்டி உட்கார்ந்திருக்கு. ஆனா பூனைக்குட்டிக்கு புலி வால் கொடுத்திருக்காங்க டீச்சர். இது இங்க பொருத்தமே இல்ல. அழகா சொன்னீங்களே, பூனைக்கு போய் எங்கேயாவது புலிவால் இருக்குமா? இங்க அது பொருத்தம் இல்லாம கொடுத்திருக்காங்க. வேற என்ன இருக்கு கவனிங்க? டீச்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? இங்க பாருங்களே டீச்சர், சேவல் இருக்கு, இங்க கோழி இருக்கு. கோழிக்குமே சேவல் மாதிரி சிவப்பு நிறத்துல தலையில ஏதோ கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு கீழே கோழி குஞ்செல்லாம் இருக்கு டீச்சர். அருமை அருமை, அழகா சொன்னீங்க. நிறைய பொருத்தம் இல்லாத விஷயங்கள்லாம் இந்த படத்துல கொடுத்திருக்காங்களே, வேற ஏதாவது தெரியுதான் பாருங்க. டீச்சர் எனக்கு தெரியுது டீச்சர். சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியுது? டீச்சர் இங்க பாருங்களே, இங்க ஒரு காளான் வந்து பூத்திருக்கு. ஆனா காளான் வந்து மழை காலங்கள்ல தான பூக்கும். இங்க நல்லா வெயில் அடிக்குது, காளான் எப்படி டீச்சர் இங்க பூக்கும்? அழகா கண்டுபிடிச்சீங்களே, எவ்வளவு நுணுக்கமான செய்திகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. வேற ஏதாவது தெரியுதான் பாருங்க. டீச்சர் எனக்கு தெரியுது டீச்சர். சொல்லுங்க சொல்லுங்க. இங்க பாருங்களே, கடலை வந்து எப்பயுமே நிலத்துக்கு உள்ளதானே இருக்கும். இங்க கடலை செடி, கடலை அதாவது இந்த செடிக்கு வெளியவே கடலை இருக்கு டீச்சர். எப்படி டீச்சர் வெளியில கடலை வரும்? அழகா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்க உற்று நோக்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல என்னென்னலாம் நம்ம பொருத்தம் இல்லாம கவனிச்சோம் சொல்லுங்க பாக்கலாம். முதல்ல இருந்து இது ஒரு பகல் நேரம். பகல் நேரத்துல வவ்வால் வந்து அதுவும் கண்களை திறந்து கொண்டு நேராக நிற்கிறது மரத்துல, அது பொருத்தம் இல்லாதது. அடுத்தது இங்க நத்தை வந்து பறக்கிறது, அது பொருத்தம் இல்லை. அடுத்தது தொடர் வண்டி சாலையில போகுது, அது இந்த படத்துல பொருத்தம் இல்லாதது. வேற இங்க சேவல் கூட கோழி குஞ்சுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, அது பொருத்தம் இல்லாதது. அடுத்தது காளான் பகலில் பூப்பது. அடுத்தது பூனை குட்டிக்கு புலியின் வால் இருப்பது. மரத்தில் ரோஜா பூ பூத்திருப்பது. அடுத்தது கடலை செடிக்கு வெளியிலேயே, அதாவது தரைக்கு உள்ள இல்லாம வெளியிலேயே கடலை காய்த்திருக்கிறது. இது எல்லாமே இங்க பொருத்தம் இல்லாம இருக்கு இல்லையா? ரொம்ப அழகா அருமையா சொன்னீங்க. எல்லா பொருத்தம் இல்லாத விஷயங்களையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அதற்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தீங்களா குட்டீஸ், இந்த மாதிரி நீங்க இந்த ஒரு படம் மட்டும் இல்ல, நீங்க எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் முதல்ல கவனமா உற்று நோக்கி கவனிக்கணும். அதுல என்னென்ன பிழைகள் இருக்கு, பொருத்தம் இல்லாத செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிக்க கத்துக்கணும். ஓகேவா குட்டீஸ், இதுதான் இந்த படத்துல இருந்து நீங்க கத்துக்க போறது. இந்த விளையாட்டின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க போறது சரியா குட்டீஸ். நம்ம அடுத்த காணொலியில இன்னொரு விளையாட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இது பயனுள்ள வகையில இருக்கணும்னா ஒரு ஷேர் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சுக்கரங்களுடன். பாய்.